சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க்கிங் டே. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க, ஃபேக்கல்டிஸ் மட்டும் காலேஜ் போகணும். ஸோ அதனால வழக்கமாக ஹரிபரியா கிளம்புற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா காலேஜ் கிளம்பிக்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு புளிக்குழம்பு அதோட முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்திலிருந்து முருங்கைக்கீரையை பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு இதை நல்லா உருவியாச்சு. உருவிட்டு இதை ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து சில பேர் வந்து கழுவ மாட்டாங்க, பட் டெஃபினட்டா நம்ம வந்து எந்த ஒரு கீரையா இருந்தாலும் ஒரு 3-4 times வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சமையல் செய்யறது ரொம்பவே சேஃபா இருக்கும். எஸ்பெஷலி முருங்கைக்கீரையில எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு சமையல் செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முருங்கைக்கீரையை வந்து பொரியல் செஞ்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு அதோட முருங்கைக்கீரை பொரியல் சாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நமக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய லஞ்சையும் பேக் பண்ணிட்டேன். பைனாப்பிள் ஜூஸ் பண்ணி தான் அதையும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இன்னைக்கு காலேஜ்க்கு லேப்டாப் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுனால பேக் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே காலேஜுக்கும் கிளம்பியாச்சு.